Yeah. MD. JPB. It's only right, baby. Yeah. Why you mad? I got a bag, bro. Name hot in these streets, no Tabasco. But I'm so stubborn, that's a fact, yo. And if you think I'm running, you can run it back, yo. Go run it back. You know that I run it. Everything you wanna do, I already done it. And I got your little boo telling me she love me. I got this one, that one. Damn, it's gonna be a long night. ஹலோ கைஸ், இன்னொரு வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம இன்னொரு பேஸ்ல தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கூட வந்திருக்கோம். அந்த நிறைய பேர் எல்லாருமே காஞ்சந்தோட உட்காந்துருக்காங்க. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஸ்டார்ட்லாம் அடிச்சு நொறுக்கி விளாண்டாச்சு. எல்லாம் அந்த விளாண்ட ஒரு ஜாலியில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இப்போது மெயின் கோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிருக்காங்க. மெயின் இந்த ஹோட்டல் என்னடா ஹோட்டல் பேர் என்னடா, குட்டநாடு ரெஸ்டாரண்ட் பெசன் நகர். ஸோ குட்டநாடு ரெஸ்டாரண்ட் பெசன் நகரில் உட்காந்துருக்கோம். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்டார்ட் நடந்துச்சு, மெயின் கோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ எல்லாரோட ஒப்பீனியனை கேட்கலாம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. நேற்று வேற ஆக்கிட்டு இருக்காங்க, என்னை கொண்டு வராங்க தெரியல. வெல்கம் சார் ராஜு பாய். சரி சொல்லு, எப்படி இருந்துச்சு? தட்டா ஏடா கை கை காட்டு. பல கோழிகள் கொலை செய்யப்பட்டிருக்கின்ற இடம் தான் இது. சரி ஒரு ஸ்டைல் பண்றா, கண்ணாடி கண்ணாடி, அதுல பிரெஞ்சி மாதிரி பண்ற. இவன்டா மச்சி, இவன்டா ஸ்பெஷல் ஃபேன் அசம்பிளியா. அது அவன் கொஞ்சம் அழுகு அழுகிற நிலைமையில உட்காந்துருக்கான். சொல்றான், அந்த அதை பத்தி சொல்றான் கொஞ்சம். ஏன் அழுகிறானா, சாப்பிட்டு முடிச்சாச்சு மெயின் கோர்ஸ் தெரியல, அதனால தான் அழுகுற. ஏதோ வந்துருச்சு ஒன்னு எடுத்துட வேண்டியதான். இவரு தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். இவன் இவன் என்ன கேரக்டர் ஆடலாம், என்ன கேரக்டர் ஆக்கலாம்? நீ ராஜு பாய், இவன் வேற மாதிரி நினைச்சு போறாங்க. சரி ஓகே, ஆசைப்படுறேன். ஹியர் கம்ஸ் த வச்சு பொண்ணு வச்சா. எங்களின் பிரபு பிரபு அரச்ச சந்தானம் அழக்கும் குங்குமம் அழகு நெத்தீரே. என்ன 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 சார் நீங்க முடிவு எழுத்துட்டீங்க? ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சீரிக்கும் பந்தலிலே. இப்படி வந்து மாட்டிக்கிறானே ஐயா, செம்ம போத ஏதாவது பேசிடுவானே திடீர்னு. நார்மலா பேசுறோம் ஐயா, செம்ம போத எத்த பேசுனாரு. பிரியாணியே இல்ல, ஏமாத்தம். சிதாத் எவ்வளவு இடத்துல வந்திருக்கோம்? $11,000 ஒரு
ஒரே ஐடி தான் நிறைய சாப்பிட்டா மஞ்சள் நம்ம அன்னைக்கு சாப்பிட்டோம்ல மீன்னாலே வந்தது சார். எந்த பைத்தியக்காரம் தான் ஆர்டர் பண்ணலாம். என்னன்னா இங்க ஒரே பிளேட்டு மயமா தான் இருக்கும். ஏன்னா வாங்கி 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 ஒரு 30 பிளேட் வந்திருக்குமா. அவ்வளவுதான். ஏன்னா இந்த ஸ்மெல்லே பாத்தீங்கன்னா அந்த பரோட்டாவோட ஒரு சூப்பர் ஸ்மெல் இருக்கு. அது வருது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பாப்போம். ஒருத்தன் கை விடுறான். சும்மா சும்மாடா போச்சுக்கிட்டானே அப்படிதானா சொல்லுவேன். நம்ம பையன் தான் கோச்சுக்க மாட்டான். அவன் ஒரு மேட்டர் இருக்கு அதை சொன்னா அவ்வளவுதான். யாரும் திட்டாங்க பாரு அண்ணா இப்ப கவனிச்சுட்டா. பறக்குது அங்கிருந்து நம்மளுக்கு அது என்னடா ஏதோ ஆத்தோரமா கரை ஒதுக்கி வச்சிருக்கேன் எல்லாத்தையும். கடல் வருமா கடவுளை சொல்ற மாதிரி பிரிச்சு 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 வச்சிருக்கான். சாப்பிட மாட்டான். எண்டில் காமிங்க கையில என்னடாது பாஸ்டிக்கா. நீ என்ன சொன்ன இங்க என்ன இத்தனை இருக்கு? நான் சொன்னது ஒரு நூடுல்ஸ் பூஜை சாப்பிடலன்னா பார்சல் சொன்னாங்கல்ல அதில் என்ன பார்சல் பண்ணி அப்படியே இங்க இருந்து துரத்து விட்டுருந்தாங்க. பார்சல் பண்ணி எப்படி துரத்து அது என்னடா அவங்க கொடுத்து விட்ட நூடுல்ஸ் அப்படியே வந்திருக்கு உண்டு மட்டும். யாரும் சாப்பிடலாம் நானா சமைச்சிருக்கேன் சந்தோஷமா சாப்பிடலாம். வீட்டுக்கு போலடா குக்கடா இருக்கும். அதை எவ்வளவு குக் பண்ணிருக்கோமே சொல்லுவோமா நல்லா இருக்கிறதா போவோம். ப்ரோ தைரியமாவே இருக்காதிங்க பயத்தோடவே இருக்காங்க. யாருமே எடுக்கல போடுங்க. அவன் தான் பிளேட்டோட சேர்த்து நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். பண்ணிவிட்டாச்சு ஒருத்தனை காலியாவை
அமைதியாயிடுச்சேடா. நீ கேரளா ரெஸ்ட் வந்திருக்கோம், அதனால கேரளா ஸ்டைல் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க கெட்ட பேர்ல அப்படி ஆனா இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம். கண்டு கலைய முடியுங்க. பூஜா மேல டவுட் எடுத்துருப்பாங்க. அதே அது வெளியிலடா இங்க ஓபன் இருக்கா அவ்வளவுதான். இங்க ஒருத்த மாட்டிக்கிட்ட நடுவுல எங்களுக்கு ட்ரீட் வச்சு எங்களை ஊக்கப்படுத்திய அண்ணன் இருக்கிற பசியில வேட்டையாடியாச்சு. இதுக்கப்புறம் எங்க போறோம் என்ன பண்றோம் பாக்கலாம். எங்களுக்காக ட்ரீட் வைத்து அசத்தி எங்க அண்ணன் ட்ரீட் இல்ல ட்ரீட்லாம் இல்ல. சும்மா ஏதோ எங்களுக்கு பிடிக்கலன்ற சொல்றோம். ஆக்சுவலா பார்த்தா ஃபுல்லா பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. ஸ்டார்டர் நல்லா, ஸ்டார்டர்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மெயின் கோர்ஸ் போனதுக்கு அப்புறம் அப்படியே சொதப்பல ஆயிடுச்சு. நீங்க சில நீங்க பீஃப் சாப்பிடல அப்படியே புரிச்சு எடுத்துருக்கு. அது என்னன்னா ஓவர் குக்ட் ஃபீல்ஸ் இல்ல இதெல்லாம். ஆ சிக்கன் ஐட்டம் ஓகே அது மாதிரி இருந்துச்சு. எனக்கு நெத்திலி பிடிச்சிருந்துச்சு, பீஃப் பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா ப்ரோ நல்லா கலவவே இல்ல. நெத்திலில ஸ்மெல் வந்துச்சு. நெத்திலில நல்ல ஸ்மெல் வருது. நான் வந்து பீஃப் மட்டுமே வச்சு ஓவர் ஹீட் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆமா அதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காரம் இருந்துக்கலாம் அந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் வந்தது எஸ் எஸ் எனக்கு சூடாச்சு. பட் ஃபைன் ஓகே வாட்டவர் நைஸ். அண்ட் ஏதோ தெரியாம நம்ம வந்துட்டு வந்தோம் ஹோட்டலுக்கு, தெரிஞ்செல்லாம் வரல. ஓகே பதிவு பண்ணிட்டாங்க. ஓகே கன்னியாக வீடியோ வாட்ச். நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், எங்க போய்கிட்டு இருக்கோம், பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு நார்மல் டேஸ்லாம் இங்க அவ்வளோவா இறமே கிடைக்காது. தெரிஞ்ச ஒருத்தவங்களை வந்து இங்கே சடனாக மீட் பண்ணுவோம். ஸோ அதுதான் இருக்காங்க. ஒன்றும் இல்லை பயப்பட வேணாம். அரச்ச சந்தானம் அழகும் குங்குமம் அழகு.
நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சீரிக்கும் பந்தலிலே. நம்ம இவ்வளவு கூட்டமா இவங்களை பாக்குறதுனால எல்லாம் ஏதோ செலிபிரிட்டியா பாத்துட்டு இருக்கோம் நினைச்சாங்க பின்னாடி எல்லாம் யாருன்னே தெரியல யாருனே தெரியல. ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்களோடத எப்படி இருந்துச்சு ரிவ்யூ போனது? என்ன திட்ட வேணாம் எனக்கு தெரியாது பரவாயில்ல. இருக்கு ஒரு அபார சக்தி வந்துடும் வெட்கலை பார்த்தா அப்படியே வந்துட்டு தெரியுமாடா தெரியுமா எல்லாரும் சடனாக ஷாக் பண்ணுவோம் கைஸ் யாரெல்லாம் டேம் பாப்கார்ன் சாப்பிட வரீங்க டேம் பாப்கார்ன் தெரியாதா ஆமாம் டேம் நல்லா ஃபேமஸ் ஆனது என்னென்னா என்ன ட்ரை பண்ணனா எல்லாம் வயிறு ஃபுல்லாக இருக்கீங்கன்னு சொன்னால் ஷாக் ஆவீங்கன்னு நினச்சேன். நீங்கள் சொன்ன ரியாக்ஷன்ல நான் தான் ஷாக் ஆகிட்டேன். வேலை எதுவும் இறங்குது ஆனால் கிளம்பலாங்கலாம் இருக்கேன். அதிசயமாக கப்பு வச்சுட்டு வரேன் என்ன அது ஏதோ இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் அது முந்திரி பருப்பு போட்டு கொடுத்த மாதிரி இருக்கு. அப்படியாடா யுவராஜ் ஆனால் எல்லாம் நினைப்பாங்க திடீர்னு எங்கிட்டிருந்தோம் வந்தானுங்க ஒரு 10-16 பேர் ரோடே பிளாக் பண்ணுறேன். சோகமா இருக்கா என்னாச்சு உனக்கு எதாவது பிரச்சனையா தண்ணி குடிக்கிறியா அப்படி அதெல்லாம் போட முடியாது. ப்ரோ நான் டீ குடிச்சிட்டேன் வேணுமா? Yeah, MD JPB, it's only right, baby. Yeah, why you mad? I got a bad bro. Name hot in these streets, no Tabasco. But I'm so stuck.